திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கின்றோம். இங்கே தளபதி ஸ்டாலின் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் மற்றும் பெரியசாமி அவர்களும் பாரதியும் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேசினார்கள். எப்படி எந்தெந்த தொகுதிகள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்களும் சொன்னோம், எங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை பற்றி நாங்கள் அநேகமாக நாளை மறுநாள் இன்றைக்கு பூர்வாங்கமாக ஒரு பேச்சு ஆரம்பித்திருக்கிறது. நாளை மறுநாள் மீண்டும் நாங்கள் சந்தித்து இது குறித்து பேசி விரைவில் ஒரு முடிவெடுப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்வோம். காங்கிரஸ் எப்போது வெளியிடும்னா, தொகுதிகள் எது எது என்று அடையாளம் கண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி அநேகமாக இன்னும் ஒரு 2-3 நாட்களில் தொகுதிகள் அநேகமாக முடிவாகிவிடும். அதற்கு பிறகு எங்களுடைய பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி எலெக்ஷன் கமிட்டி என்று ஒன்று இருக்கின்றது. அது அதற்கு பிறகு 2 நாட்கள் சென்னையிலே நாங்கள் எந்தெந்த வேட்பாளர்கள் என்பதை பற்றி முடிவு செய்வோம். அதற்கு பிறகு டெல்லியிலே ஸ்கிரீனிங் கமிட்டி என்று ஒன்று இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் நாங்கள் கிட்டத்தட்ட 12ஆம் தேதி 13 முடிந்தவரை 15ஆம் தேதிக்குள் வேட்பாளர்களை அறிவித்து விடுவோம். நான் மற்றவர்களை பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை, எங்களுடைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அதை பற்றி ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக பதில் சொல்லி இருக்கின்றார். நான் அதை பற்றி ஒன்று சொல்லவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஈவிகே சோழன் வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு, அதுதான் நான் திருப்பி மட்டும் சொல்றேன். இன்னைக்கு தொகுதி உடன்பாடு முடிஞ்சு இன்று மாலை அல்ல எந்தெந்த தொகுதி என்பதை பற்றி முதல்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறோம். நாளை மறுநாள் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இது தொடரும். அதற்கு பிறகு ஒரு 2-1 நாட்களில் அது முழுமையாக சுமூகமான முறையில் முடிவடையும். இல்லை, அவர் 15ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது அவர் தான் கேட்கணும் நீங்கள், அதில் நான் அதுக்கு நான் போய் சொல்லுங்கள். இல்லை, அவங்க எந்தெந்த மாவட்டம் குறிப்பிட்ட மாவட்ட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்களா, இல்லை கடந்த 63 தொகுதியில் போட்டிட்டாங்க அந்த தொகுதியில்? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே தெரியாக சொல்லிட்டேன், 2-3 நாளில் சும்மா முடிய முடிஞ்ச பிறகு நாங்களே உங்களுக்கு சொல்கிறோம், பட்டியலில் கொடுப்போம் உங்கள்கிட்ட.